பிளேஸில் பிளாக் லெக்ரிட் இருக்கு. யூஎஸோட வெஸ்ட் கோஸ்ட் பகுதியில் தான் இது அதிகமாக இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மனுஷனை கடிச்சிட்டா கொள்ற அளவுக்கு இருக்கிற விஷம் இல்லைனாலும் இதோட பெட்ஸுக்கும் பெட்ஸோட ஓனருக்கும் ஈஸியாக ஏதாவது டிசீஸை பரப்பு தான். ஆனாப்ளாசிஸ், பாவர்சன் வைரஸ் இந்த மாதிரி டிசீஸை பரப்பி உடம்பு முடியாமல் வரைக்கு தான். ஃபோர்த்து பிளேஸில் ஃப்ளீஸ். இது ஒரு ஒட்டுண்ணி வகை. மனிதர்கள், பறவைகள், ஊர்வன, வைல்ட் அனிமல்ஸ், எல்லா லிவிங் பொருளையும் வெளிப்புறத்துலேருந்து ஒட்டி ரத்தத்தை உறிஞ்சுவான். இதனால் தோலில் அரிப்பும் தோல் சம்மந்தப்பட்ட வியாதியும் ரொம்ப அதிகமாக வருதான். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே அதிகமான ரீப்ரொடக்ஷன் செய்யுமா. ஒரு ஃபீமேல் ஒட்டுண்ணி லைஃப் டைமில் 2000 முட்டை வரை இடுதான். தேர்ட் பிளேஸில் கிசிங் பக். இதுக்கு இந்த பேர் வந்ததுக்கு காரணமே மனுஷங்க தூங்கும்போது அவங்களோட உதத்தை கடிச்சு ரத்தத்தை உரியுமா. அது மட்டும் இல்லாமல் முதுகெலும்பில் ஒட்டி ரத்தத்தை உறிஞ்சு வாழுதான். இது கடிக்கிற ஹோஸ்ட்டுக்கு ரிப்போர்ட்ஸோமா அப்படின்ற ஒரு ஃபங்கல் டிசீஸையும் பரப்பு தான். இந்த டிசீஸ் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் 12,000 பேர் இறந்து போகிறாங்களாம். செகண்ட் பிளேஸில் டெஸ்டிஸ் ஃபைல்ஸ். இந்த வகை ஈக்கள் ஆப்பிரிக்கா வார்ஜினா வச்சுருக்கான். இது ரொம்பவே டெட்லியான ஈன்னு சொல்கிறாங்க. முதுகெலும்பில் கடிச்சு ரத்தத்தை உரியுமா. அப்படி உரியும் போது டெட்லியான பாய்சனாக ஒமிட் பண்ணுமா. இதனால் ஆப்பிரிக்கன்ஸில் 500,000 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாதனால. இது ஸ்லீப்பிங் சிக்னஸையும் உருவாக்குதான். ஃபர்ஸ்ட் பிளேஸில் கில்லர் பீஸ். இந்த வகை தேனீக்கள் ஆப்பிரிக்காவில் தான் அதிகமாக இருக்குதான். இது ஒருத்தர் கடிச்சிச்சுன்னா அடுத்த ஒரு மைலுக்கு அவங்கள பின்னாடியே துரத்துமா. அது மட்டும் இல்லாமல் கூட்டம் கூட்டமாக துரத்துமா, மறுபடியும் மறுபடியும் கடிக்கிறதுக்காக. இது அதிகமாக ஃபேஸையும் ஐசையுமே குறி வச்சு தாக்குமா. இதோட ஒரு தேனி கடிச்சா பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் கூட்டமாக இதை அட்டாக் பண்ணும்போது நிறைய தேனிகள் கடிச்சிச்சுன்னா அதோட விஷம் ஒரு ஆளை கொள்ளத்துக்கூட வாய்ப்பு.